ஆறு படையப்பனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே, இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். நிச்சயம் ஒரு நாள் உனக்காக விடியும். அந்த விடியலில் உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல அமையும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். எதிர்காலம் உன்னை மகிழ்ச்சியாக வரவேற்கும். வெற்றியடைய கடைசியாக ஓடுகிறாய் என்று வருத்தப்படாதே. இன்னும் நெஞ்சுவிடாமல் ஓடுகிறாய் என்பதை பெருமை. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்டு சோர்வடையாதே. மனம் தளராமல் அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடு. தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்பது எதுவுமே இல்லை. ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தரும். எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கை கொடுக்கும். குழந்தையே, உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும். அறிவும் திறமையும் எல்லோரிடமும் உள்ளது. ஆனால் அதை வழிநடத்தும் விதத்தில்தான் வெற்றியும் தோல்வியும் உள்ளது. குழந்தையே, அறிவு ஒரு கூர்மையான கத்தி. அது எப்படி பயன்படுத்துகிறோம் என்றுதான் நன்மையும் தீமையும் அமையும். என் அன்பு செல்வமே, வாழ்க்கையில் இன்னமும் முன்னேறவில்லை. நினைத்தது எதுவும் நடக்கவில்லை. ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்கவில்லை என்று எதிர்காலத்தை நினைத்து உன் மனம் கவலை அடையும் பொழுது உன் மனதிடம் ஒன்றை மட்டும் சொல். மனமே, பதச்சப்படாதே. மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் 100 குடம் நீரூற்றினாலும் பருவம் வந்தாதான் பழம் பழுக்கும். உனக்கான நேரமும் காலமும் வரும்பொழுது உன் வாழ்க்கைக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும். எதற்காகவும் பயப்படாதே. உனக்காக நான் இருக்கின்றேன். ஒரு கதவு மூடப்பட்டால் அதை விட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் வெற்றி நிச்சயம். குழந்தையே, சிந்தித்து செயல்படு. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஆறு படையப்பனுக்கு அரோகரா.